நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் எல்லோரையும் வரவேற்பது நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் மீண்டும் உங்கள் ஆதரவு அதை தரணும் தினமும் தினமும் மீண்டும் உங்கள் நல்லுறவு அது தொடரும் தினமும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம் ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து ஓரளவுக்கு மழை பெஞ்சுது அப்படிங்கிறனால கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் வந்து நல்லா சில்லுன்னு காத்திருந்தது, சம்மர்ன்ற ஃபீலே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் காலையில் எழுந்தது வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எழுந்ததுக்கப்புறமா வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இனிமேல் தான் வந்து காஃபி குடிக்கணும். தம்பியும் வந்து எழுந்துட்டான், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ விளையாண்டுட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா காஃபி குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். காஃபி குடித்ததுக்கப்புறமா வந்து சாப்பாடு தான் வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பழைய சாதம் தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நேற்று நைட்டே வந்து சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். ஏன்னா காலையிலேயே நம்ம சாதம் வடிக்கிறோம் அப்படிங்கிறனால மறுநாள் காலையில் வரைக்கும் அது வந்து இருக்க மாட்டேது, கெட்டு போயிடுது. அப்படிங்கிறதுனால நான் வந்து நைட்டில் அந்த மாதிரி சாதம் வடிச்சிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் வந்து அதை பழைய சாதமாக சாப்பிட்றது இப்படி தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து மோர் மிளகாய் வந்து நான் வந்து வறுத்துக்கிட்டுருக்கேன். பழைய சாதத்தில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நல்லதும் கூட. நிறைய பேர் வந்து கோல்டு ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் நாங்களாம் இப்படி தான் வந்து சாப்பிடுவோம். நம்ம என்ன தான் வந்து வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே இந்த பழைய சாதத்தில் இருக்க சத்து வந்து வேறு எதுலேயுமே கிடையாது, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஆனால் நிறைய பேர் வந்து பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன் சில பேர் வந்து சாப்பிட்டோம், நாங்கள் இன்றைக்கி பழைய சாதம் சாப்பிட்டோம்னு சொல்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அதை வந்து அவங்க ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதை விட வந்து ரொம்ப சத்தான உணவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் காலேஜ் படிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய சாதம் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயெலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து சாப்பிட்ருக்கேன் காலேஜ்லேயே உட்காந்து. அம்மா வந்து சம்டைம்ஸ் வந்து டிஃபன் செய்கிறதுக்கெலாம் வந்து லேட்டாக இருக்கும், அந்த டைமில் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். அப்போல்லாம் வந்து நான் யாரையுமே வந்து கேர் பண்ணவே மாட்டேன். ஐயோ இவங்க இதை நினைப்பாங்களோ, அவங்க இதை நினைப்பாங்களோ, அவள் இப்படி பார்க்குறாளே இவள் இப்படி பார்க்கலாம், எதுவுமே நான் வந்து கேர் பண்ண மாட்டேன். நான் பாட்டே சாப்பிடுவேன். எப்போவுமே அப்படி தான், நமக்கு ஒரு விஷயம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு படுது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த சாப்பாடு கூட இல்லாமல் நிறைய பேர் கூட இருந்திருக்காங்க இருக்காங்க. ஸோ அப்படி யோசிக்கக்குள்ளே நம்ம வந்து அவங்களெல்லாம் விட கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி தான் நம்ம நினச்சி நம்ம லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ணணும். அதுதான் ரொம்ப நல்லது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து கண் கருவளையத்துக்கு வந்து டிப்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருந்தேன், பட் டீட்டெயிலாக சொல்ல முடியல அப்படிங்கிறனால வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக நான் செத்தி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து வந்து கொஞ்சமாக நான் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிடச்சா போதும். இது வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து நல்லா ப்ளீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் ஆகும், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த
இந்த பேக் எப்பெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். டே டைமில் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னா ரிங்கிள்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தூங்க போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் உங்களோட கண்ணு, அப்போ தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு 25% உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இதை விட முக்கியமாக இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண் கருவளையம் சுத்தமாகவே வந்து கியூர் ஆகிடும். நம்ம வந்து தலைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கருவளையம் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிடும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஃபோன் வந்து ரொம்ப கிட்டக்க வச்சு பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை விட முக்கியமாக ஒரே நாளில் உங்களோட கருவளையத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தலைகீழே நிற்கிற பழக்கம் இருக்கும், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி ஜென்ஸ் வந்து அதிகமாக அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்பு ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணக்குள்ள கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணுக்கு வந்து தேவையான அளவு பிளட் சர்க்குலேஷன் கிடச்சி கண்ணில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சுத்தமாக குறைஞ்சி நம்மளுடைய கருவளையத்தில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கட்டிலில் வந்து படுத்துக்கிட்டு தலையை ஃபுல்லாக கீழே அப்படி குனிஞ்சு போட்டு அந்த மாதிரி நான் பண்ணுவேன். அது வேணால் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணக்குள்ளே எனக்கு நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னோடய மாமனார் மாமியார் நாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னை எப்போ பாரு பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாகவே இருக்குது வீட்டில், ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லி கூட நிறைய பேர் வந்து டிப்ஸ் கேட்குறீங்க. அவங்க யாருக்குமே இது வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணதே கிடையாது, ரிமூவ் தான் பண்ணிவிட்டுருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனலில் வந்து அடுத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா எல்லார் வீட்டில் இருக்க சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்டில் இருக்கவங்களோட குணங்களாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே மாறுபடும். அங்கே இருக்க நம்ம தான் வந்து நம்ம லைஃபை எப்படி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தான் கற்றுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்கள உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லையா நம்மளை புரிஞ்சிக்காமல் அவங்க பேசுகிறாங்க, புரிஞ்சிக்கிட்டால் கண்டிப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருங்க. பொறுமைக்கு என்றைக்குமே அழிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படி தான் சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆனால் யாருக்கிட்டையும் வந்து ஒப்பீனியன் கேட்காதீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட மட்டும் உங்களுடைய பர்சனலை பற்றி பேசுங்க, அடுத்தவங்க கிட்ட வந்து கேட்காதீங்க. அது வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு நல்லதாகவும் அமையலாம், நல்லது இல்லாமையும் போகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் தான் வந்து பங்கெடுத்து நீங்கள் தான் அதை வந்து சமாளித்து வாழ கற்றுக்கணும். அடுத்ததாக டின்னருக்கு வந்து நான் வந்து பூரி கிழங்கும் பூரியும் ரெடி பண்ணியிருந்தேன், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பூரி கிழங்குக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம் வந்து எப்போவுமே நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அன்னாசி பூ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்து அந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வதக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்குச்சு அப்படின்னாலே போதும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறத விட முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இஞ்சியும் பூண்டையும் தட்டி சேர்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தட்டி சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 பச்சை மிளகா இல்லைன்னா 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா 1/3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலக்கிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக சேர்த்துக்கோங்க.
இதுவே வந்து நல்ல திக்கான கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கூட நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ திக்காக தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் அப்படியே விட்டுடுறேன். பூரிக்கிழங்குல லாஸ்ட்டாக உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை சுத்தமாக போனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியோ புதினாவோ சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். சூப்பரான பூரிக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சைட் பை சைடு அப்படியே நான் வந்து பூரியும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து பூரி போடுறது வந்து எப்படின்னு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பூரி நல்லா உப்பி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா கையோட கிச்சன் லைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை வந்து முடிஞ்சிடும். எப்போவுமே வந்து நம்ம ரெகுலராக நைட் டைமில் கிச்சன் க்ளீன் பண்ணுறதை ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். அப்படி பண்ணோன்னா மட்டும்தான் நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கருப்பாம்பூச்சி தொல்லை, ஈ தொல்லை, எறும்பு தொல்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பேட் ஸ்மெல் வருது இந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்காது. ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து கையோட பாத்திரம்லாம் வந்து விளக்கிட்டு இருக்கேன். அதே போல் நம்ம சமைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அதிக பாத்திரம் வந்து செலவாகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னாலே அதுலேயே வந்து ஒரு 2-3 விஷயத்தை நம்ம செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா பாத்திரம் வந்து அதிகம் செய்கிறாமல் பார்த்துக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கக்குள்ளேயே இடையிலேயே சைட் பை சைட் சின்ன சின்ன பாத்திரங்களை அப்பப்போ கையோடு நம்ம கழுவி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சிங்க் வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். அப்படி அப்படியே போட்டுட்டு ஒரே அடியாக வந்து எப்பவும் விளக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே பேட் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையோட சிங்கையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போங்க. நான் எப்போவுமே வந்து ரெகுலராக நைட்டில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க போவேன். இந்த மாதிரி பண்ணக்குள்ளே காலையில் எழுந்து வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்மளுடைய டே வந்து அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறதும் சரி, மூட் அவுட்டாக ஆரம்பிக்கிறதும் சரி, அது நம்ம கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.